சரியான வரியை சரியான நபர்களிடம் சரியான அளவில் எடுத்து அது வரியோ ஃபீஸோ ஏதோ ஒரு வகையில் எடுத்து பொது பொருட்கள் சேவைகள் குடி தண்ணி ரோடு துறைமுகம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மருத்துவமனை கட்டி வளர்ச்சிக்கு பாதையை உருவாக்கி சமுதாயத்திலே பின்தங்கியிருக்கிறவர்களுக்கு தொகை இல்லை ஓய்வூதியம் விதவைகளுக்கு இல்லை ரேஷன் கடையில் அரிசி இலவசமாக கொடுக்கணும் அப்போ ஜீரோன்றது அர்த்தம் இல்லாதது கேள்வி ஒரு ஒரு நாட்டுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் அரசாங்கத்தோடைய பங்கு எவ்வளோ வளர்ந்த நாடுகளில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கிறதுலையே வாழ்கிறதுக்கு சிறந்த இடம் பெறுகிற ஆஸ்திரேலியாவோ இல்லை ஸ்வீடனோ இல்லை பாக்கி ஸ்கேன் நேவியன் கண்ட்ரிஸோ இல்லை வெஸ்டர்ன் யூரோப்போ ஜெர்மனியோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்துடைய பட்ஜெட் வந்து உற்பத்தியில் முப்பது சதவீதம் இருக்கும் முப்பது சதவிகிதம் எங்கேருந்து வருது வானத்தில் வருது பொருளாதார வளர்ச்சியில் செயல்பாடுகளில் அரசாங்கம் அந்த நிதியை தீட்டி அதை வைத்து மக்களுக்கு பணி செய்கிறது சேவை செய்கிறது அந்த மாதிரி நாடுகள்லாம் மினிமம் வேஜும் ஹை டேக்ஸ் ரேட்டும் ஹை ஆனால் இலவச கல்வி இலவச மருத்துவம் அரசாங்கம் ஓய்வூதியம் எல்லாமே அரசாங்கம் எல்லாத்துக்கும் கொடுக்கும் இது வெல்ஃபேர் ஸ்டேட் நீங்கள் இன்னும் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி அமெரிக்கா மாதிரி போனீங்கன்னா அங்கே கூட உற்பத்தியில் இருபது சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம்னு இருக்கும் அரசாங்கத்துடைய பங்கு அதுக்கப்புறம் மாநில அரசாங்கம் அதுக்கப்புறம் மாவட்ட அரசாங்கம் அதுக்கப்புறம் மாநகர அரசாங்கம்லாம் நடக்கும் நம்ம வந்து ஒரு காலத்தில் நான் சொன்ன மாதிரி வருமானம் பதிமூன்றுன்னா அதுக்கு மேலே ரெண்டு மூணு சதவீதம் முதலீடுக்காக கடன் வாங்குறது நிதி பற்றாக்குறை அப்போ எல்லாம் சேர்ந்து நம்ம பட்ஜெட் வந்து பதினஞ்சு சதவீதம் இல்லை பதினாலு சதவீதம் இல்லை பதினாறு சதவீதம் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம வருமானமே மாநில வருமானம் ஏழு எட்டுன்னு சரிஞ்சு ஒன்றிய அரசாங்கத்தேர்ந்து வர்றதும் பல காரணங்களுக்காக முதல்ல நிதிக்குழு காரணத்துக்காக இரண்டாவது கொஞ்சம் திறமையின்மை மேலாண்மையில் காரணத்துக்காக தவறான செயல்களுக்காக பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு இந்த மாதிரி செயல்களுக்காக எத்தனையோ காரணங்களுக்காக குறைந்து அது இல்லாமல் வேறு மாநில ஒரு உரிமைகளையும் சுயாட்சியையும் எதிராக செயல்படுறதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து வர்ற பணமும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு உற்பத்தியில் ஒன்றரை சதவீதம் வருவாய் பற்றாக்குறைக்கு மாத்திரம் கடன் எடுத்து அதை வச்சு முதலீடு செய்யாமல் அதுக்கு நாளைக்கு பலன் வராமல் அதுக்கு நாளிக்கி கட் வட்டி கட்டுற வேலை சூழ்நிலை எல்லாம் பண்ண பிறகும் அரசாங்கத்தோடைய பங்கு நம் வாழ்க்கையில் நம் பொருளாதாரத்தில் சரிந்து விட்டது